ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம். நான் பிருந்தன். ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப், அதாவது 15,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப்னு ரொம்ப ஃபேமஸாக இப்போ ஊரில் போயிட்டு இருக்கு. எல்லா ப்ரௌசிங் சென்டர்லேயும் 100 ருபீஸ், 200 ருபீஸ், 250 ருபீஸ்னு இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஓகேயா, அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடைக்குமா, இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸா, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக லைவா எப்படி அப்ளை பண்றது நான் காட்ட போறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ இதையே நீங்க ஃபாலோ பண்ணா போதும், நீங்களே மொபைல்ல கூட அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? ஸோ ஏன் மொபைல் அப்ளை பண்ணலான்றத நான் சொல்றேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் டைப் பண்ணுங்க, கூகுளில் டைப் பண்ணிட்டு அதை வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் தட் வெப்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நீங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இல்லை. ஸோ கொரோனா ஸ்காலர்ஷிப் நீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கவர்மெண்ட் எந்த ஸ்கீமும் அப்படி அனௌன்ஸ் பண்ணல. ஓகேயா? தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், இது படி ஃபார் ஸ்டடிங்கிற ஒரு வெப்சைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு ஸ்காலர்ஷிப். இவங்க வந்து எப்படிப்பட்ட வெப்சைட்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்ல இருந்தும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குற ஒரு சேனலா செயல்படக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஓகேயா? ஸோ இந்த இந்த ஸ்காலர்ஷிப்ல அப்ளை பண்ண யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அவங்களே அந்த ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க. சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் கிராஜுவேஷன். கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. இதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாங்கி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். டு ஃபைனான்சியலி சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், இங்கே அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியா வந்து இயர்லி 6 லேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் கேட்டகரி அதில் வந்துருவாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ யார் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் கிராஜுவேஷனில், ஒருவேளை இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமாக இருந்தால் 3rd இயர்ஸ்க்கு அப்ளிகபிள். ஓகேயா? ஸோ ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இதை தவிர வேறு நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணுறது வேஸ்ட். ஓகேயா? ஸோ இது அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கிடைக்குமானோ அதுவும் கிடையாது. அவங்க வந்து ப்ராசஸ் வந்து டீட்டெயிலான ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன என்னலாம்னா, ஒரு இன்டர்வியூ மாதிரி, ஒரு ஃபோனில் இன்டர்வியூ, ஃபோன் இன்டர்வியூ மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணி அதில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் ஸோ இதான் தான் க்ரைட்டீரியா. முக்கியமான இன்னொரு க்ரைட்டீரியா வந்து கிளாஸ் 12 போர்டு எக்ஸாமில் வந்து 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. 40% மார்க்ஸ் எடுத்தவங்க கூட அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒன்ஸ் நீங்கள் இது ஃப்ரீ தான், நீங்கள் வந்து 50% மேலே மார்க் எடுத்துருக்கீங்க, இந்த அபோவ் க்ரைட்டீரியா எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இதில் ஒரு 10-15 டாக்குமெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது அது அதனால நீங்கள் அது வந்து இது அத்தன்டிசிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஓகே? அப்ளை பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸோ இப்போ கெட் டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டோம். இங்கே வந்து என்னென்னா, உங்கள் நேம், நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன், ஏபிசி கொடுப்போம், லாஸ்ட் நேம் அதே கொடுப்போம். ஓகே? இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. போனால் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மொபைல் நம்பரும் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்தால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க. இமெயில் ஐடி இஸ் ஆப்ஷனல். ஸோ இமெயில் ஐடி கம்பல்சரி போல். ஸோ இமெயில் ஐடி கொடுப்போம், நம்ம சேனலோட இமெயில் ஐடியே கொடுக்கலாம். கூகுள் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓடிபி ஃபார் த மொபைல் நம்பர். ஓகே, ஓடிபி போட்டாச்சு. இப்போ இங்கே க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட், எந்த ஸ்டேட், ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடு போட்டு விடுமா. ப்ரெசன்ட் கிளாஸ், நிறைய பேர் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ப்ரெசன்ட் கிளாஸ் வந்து இங்கே வந்து கேஜியிலிருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வர இருக்குது. ஓகேயா? ஸோ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாமா, அப்படி இல்லை. இது வந்து டீஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேயா? டீஃபால்ட்டாக வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணுன்னா எந்த ஸ்டாண்டர்டுங்கிறது தெரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே டீஃபால்ட்டான ஃபார்மெட்டு. பட் இந்த சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? சப்மிட் பண்ணிடலாம். யுவர் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சேவ்ட். ஓகேயா? டீட்டெயில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்.
அப்ளை நவ். ஸோ ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஓடிபி வந்துச்சு, இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஐ நீட் அ ஸ்காலர்ஷிப் ஃபார் கிராஜுவேஷன், ஓகே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சியூவிங் கிராஜுவேஷன் 2020. டெட்லைன் இதுக்கு எப்போ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 31st. ஓகே இந்த மந்த் 31st முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு யாராவது அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஓகே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. டேட் ஆஃப் பர்த்து, எனி ஒன் டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டோம். ஆதார் நம்பர் கேட்டிருக்கு, அது ஆப்ஷனல் தான், அது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலி இன்கம் லெஸ் தேன் 6 லேக்ஸ் போடணும். ஓகே ஆர் யூ ஃபிசிக்கலி சேலஞ்சு, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியல்னு கேட்டிருக்கு. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, நோவாக இருந்தால் நோ கொடுங்க. அதர் பர்சனல் டீட்டெயில் கேட்டிருக்கு. ஆர்ஃபன், ஆர்ஃபன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்களா, இல்லை ஒரு பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்களா, அப்போது இல்லைனா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நன் கொடுத்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் போமனன் அட்ரஸ், போமனன் அட்ரஸ் ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுப்போம். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், எங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுக்குறேன். கன்னியாகுமரி சிட்டி, நாகர்கோயில் பின்கோட். ஸோ இது எல்லாமே உங்கள் உங்கள் இதை கொடுத்துருங்க. அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த சிட்டி, எந்த பின்கோடு. ஓகே இதை ஒன்று என்ன பண்ணுறீங்க, சேவ் அண்ட் கன்யூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்யூ லோட் ஆகும். ஸோ இவ்வளோ இது ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது, புரியுதா? பர்சனல் டீட்டெயில்ஸ், இப்போ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க, கிராஜுவேஷன் நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணுங்கள். என்ன என்ன டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து, பிகாம் பண்ணுறீங்களா, பிஎட் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஜினியரிங் பண்ணுறீங்களா, என்ன என்ன வேணால் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம பிஎஸ்சி போடுவோம். கோர்ஸ் டியூரேஷன், கோர்ஸ் டியூரேஷன் ஆக்சுவலி 3 இயர்ஸ் தான் பிஎஸ்சினா. இப்போ நம்ம எந்த இயர், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இயர் தானே. ஸோ நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறது. 4 இயர் அப்போ 4th இயர் இங்கே ஆப்ஷன் ஆப்ஷனில் வருது, அதனால் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாம், அவங்களே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஆஃப் 3 இயர்ஸ் கோர்ஸ், அப்போ 4 இயர்ஸ்னால் வேணாம், மேபி 3rd இயர் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் அப்ளை பண்ணுங்கள், வேறு யாரும் அப்ளை பண்ணாதீங்க. கரண்ட் அகடமிக் செம் இப்போ செகண்ட் இயர்னால், ஸோ ஆக்சுவலி 3rd ஆர் 4th செம். இன்ஸ்டியூட்டோட பேர் கேட்டிருக்காங்க, ஏதோ கொடுப்போம். ஒன்று கொடுப்போமா? ஓகே கொடுத்தாச்சு, இன்ஸ்டியூட்டோட பேர் கொடுத்துட்டீங்க. பாசிங் இயர், ஸோ பாசிங் இயர் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க. ஸோ இப்போ 2020 நம்ம 2021 பாசிங் இயர்னு கொடுப்போம். ஸ்டேட், உங்கள் இன்ஸ்டியூட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டை போட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கன்யூ, அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 12th, உங்கள் கிளாஸ் 12th டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கிளாஸ் 12th நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, சிபிஎஸ்இ போர்டா இல்லை ஸ்டேட் போர்டா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டே இருக்குது. ஸோ தமிழ்நாடு போர்டுனா தமிழ்நாடு போர்டு செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியா, இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸா, இல்லை காமர்ஸா, ஹியூமனிட்டிக்ஸா, ஏதாவது ஒரு என்ன என்ன ஸ்ட்ரீமோ அதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே கொடுப்போம். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், ஓகே இன்ஸ்டியூட்டோட நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டோட ஸ்கூல், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட ஸ்கூல் கொடுவோம், உங்கள் இன்ஸ்டியூட்டோட ஸ்கூலில் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த பாசிங் இயர், எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகுனீங்க? இப்போ நம்ம வந்து அங்கே வந்து 21 கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இங்கே கொடுப்போம், முன்னாடி கொடுப்போம், 2018 கொடுப்போம். உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு? ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் மார்க்கா சிஜிபியான்னு கேட்டிருக்காங்க. சிஜிபியான் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ உங்கள் மார்க் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் 10th 7 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ சில ஸ்கூல்ஸில் அது ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இங்கே தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் மார்க்ஸ் தான் இது பண்ணுறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து கொடுப்போம். டோட்டல் மார்க்ஸ் 1200 தானே டோட்டல் மார்க்ஸ்? ஓகே அது கொடுத்துருவோம். இதையும் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ளீஸ் ஆட் மினிமம் 1 ஏர்னிங் ஃபேமிலி மெம்பர், ஒரு சம்பாதிக்கிற ஃபேமிலி மெம்பர் யாரையாவது ஒருத்தங்களை ஆட் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்களை போட்டுருவோம். அவங்க அப்பா பேராக இருந்தால் அப்பா பேர் போடுங்க, அம்மா பேராக இருந்தால் அம்மா போட்டு போடுங்க, அவங்க அவங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். கண்டுபிடிச்சிருந்தா இது மொபைல் நம்பர் இல்லைன்னு தெரியலையே, ப்ளீஸ் என்ற வேலிட் நம்பர் கண்டுபிடிச்சிருது. சரி இப்போ கண்டுபிடிக்கல. ஓகே ஆனுவல் இன்கம் எவ்வளோ நம்ம அங்கே போ என்ன போட்டிருக்கோமோ அதை போட்டுருங்க. 5 லேக்ஸ் இருந்தால் 5 லேக்ஸ். ஸோ இது வந்து உங்கள்
எந்த ரிலேஷன், கார்டியனா ஃபாதரா மதராக கொடுத்துருங்க. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதையும் கொடுத்துருவோம். ஏன்னா அவனுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய், என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஃபார்மர், ப்ரைவேட் செக்டர் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஓகே அதை கொடுத்துருங்க. ஓகே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ டா இப்போ தான் முக்கியமான செக்ஷன், சேவன் கண்ணி. எல்லாம் முடித்தோடனே சேவன் கண்ணி கொடுத்துருங்க. ஓகே இப்போ தான் பாருங்கள். ஸோ எத்தனை இந்த டீட்டெயில்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம், என்னெல்லாம் தேவைன்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோ. ஓகே 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும், ப்ரீவியஸ் கிளாஸ் மார்க் ஷீட் வேணும். ஓகேயா, நீங்கள் காலேஜ் அட்மிஷன் லெட்டர் வேணும். ப்ரீவியஸ் கிளாஸ் மார்க் ஷீட்னா நீங்கள் வந்து இப்போ வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட், இல்லை ஃபஸ்ட் செமஸ்டரில் செகண்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும்ல, சில காலேஜஸில் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காதவங்க வந்து நீங்கள் வந்து 12th மார்க் ஷீட்டை கூட அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில காலேஜஸில் வந்து டோட்டலாக 3 இயர்ஸ் முடிச்ச அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, நிறையவே கேட்டோம் அப்படி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலேஜ் அட்மிஷன் லெட்டர். ஸோ காலேஜ் அட்மிஷன் லெட்டர்ஸ் வந்து காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண நேரம் கொடுத்துருக்க அட்மிஷன் லெட்டர். தென் லேட்டஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் ரிசிப்ட்ஸ். ஸோ நீங்கள் போன செமஸ்டர் பே பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டா காலேஜ் அட்மிஷன் பண்ண நேரம் ஃபஸ்ட் செம் பே பண்ணியிருப்பீங்க, அந்த இது இருந்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப், உங்கள் ஐடி கார்டு, காலேஜோட ஐடி கார்டு கொடுக்கும், இல்லைன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகே அதை கொடுக்கலாம், இல்லாட்டா லெட்டர் ஃப்ரம் ஸ்கூல். ஆக்சுவலி இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்தா கூட ஓகே, தட்ஸ் எனஃப். இப்போ கொரோனா டைமில் அது வாங்க முடியாது, உங்கள் காலேஜ் ஐடி இருக்கும். ஸோ தட்ஸ் எனஃப். அடுத்தது இங்கே ஆதார் கார்டு ஆர் எனி அதர் ஐடி ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் தான் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், ஸோ இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி இப்போ இருக்கணுமான அவசியம் இல்லை, இப்போ இந்த டைமில் எடுக்க முடியாது இந்த டைமில் உள்ள இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஸோ பழைய இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. பேங்க் பாஸ்புக், ஸோ இந்த பேங்க் பாஸ்புக் யாரோடது அப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோடது அப்ளை பண்ண பாருங்கள், இல்லாத பட்சத்தில் உங்கள் பேரண்ட்ஸோட, நீங்கள் கார்டியனாக யாரை போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கோட அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஸோ வேறு யாரையும் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் அங்கே ஃபாதர் ஏர்னிங் மெம்பர்னு ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க, அப்பாவை போட்டிருப்பீங்க, அம்மாவை போட்டிருப்பீங்க, இல்லாட்டா ஏதாவது கார்டியனை போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம், இதை முடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்ஸ் போக முடியும். ஸோ உங்களுக்கு எங்கூடைய அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு இமேஜஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சைஸ் சொல்லலை, லெஸ்ட் 1 MB கீழே இருந்தால் போதுன்றாங்க. ஓகே ஸோ நான் 1 MB கீழே இருந்தால் போதும், நான் எத்தனை டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு தேவையில்லை. ஆ ஸோ நான் ஜஸ்ட் இமேஜஸ் அப்லோட் பண்ணுறேன், பார்ப்போம். நான் எல்லாத்துக்கும் ஒரு சேம் இமேஜஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்போ உங்கள் ரெஃபரன்ஸ் வண்டி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சேம் இமேஜஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் மார்க் ஷீட்டு, ஸோ இது அப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இது காலேஜ் அட்மிஷன் லெட்டர், இது அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே பண்ணி, கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour ஆகும் போல் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரமாக ஓடிட்டுருக்குன்னா நமக்கு 13 minutes ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் 15 to 20 minutes ஆகும் போல் இது ப்ராசஸ் முடிய. உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கனால எவ்வளோ டைம் ஆகுது, இல்லாட்டா 1/2 hour ஆகும், 15 minutes அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீ எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோத்தையும் உங்கள் லேப்டாப்லேயே இல்லாட்டா மொபைலேருந்து கூட டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒருக்கா ப்ரௌசிங் சென்டர் போகணுன்னு அவசியமே இல்லை. ஆதார் கார்டு ஆர் எனி அதர் டீட்டெயில்ஸ். அடுத்தது உங்களோட ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், உங்கள் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், புதுசோ பழசோ, அது எந்த வேலிடிட்டி பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை, அதனால் பழசு இருந்தாலும் போதும். உங்கள் நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும், இல்லாட்டா உங்கள் அப்பா அந்த நீங்கள் கார்டியன் கொடுத்துறீங்கல்ல அது அவங்க நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஓகே பாஸ்புக் அதே மாதிரி, நீங்கள் ஃபாதர் ஆர் மதர் நீங்கள் வந்து அதில் இன்கம் ஏர்னிங் மெம்பர் கொடுத்துருப்பீங்க, அது ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் டன். ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளீஸ் ஆட் மினிமம் 1 bank டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோடதும் கொடுக்கல, பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களோடது இருந்தால் கொடுங்க, இல்லட்டா நீங்கள் அதில் ஏர்னிங் மெம்பர்னு ஒருத்தங்களை கொடுத்துருப்பீங்க தெரியுமா, ஸோ அவங்களோடது கொடுங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் நம்மள டைப் பண்ணுவோம், கெஸ் கண்டுபிடிதான் பார்ப்போம். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தான் கேட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஓகே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணியாச்சு. ஸோ அக்கௌண்ட் நம்பர் ஓகே போட்டாச்சு. உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியும், ஒவ்வொரு பிராஞ்சுக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு. இது தெரியாதவங்க உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அதுவும் இல்லையா நீங்கள் கூகுளில், இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் வந்து இந்தியன் பேங்காக இருந்தால் இந்தியன் பேங்க், எந்த பேங்க்னாலும் இருக்கட்டும், ஜஸ்ட் நான் ஒரு பிரான்ச் சொல்கிறேனே எப்படி சர்ச் பண்ணுறோன்ட்டு, அந்த நெக்ஸ்ட் அந்த நேமையும் அந்த பிரான்ச்சையும் டைப் பண்ணிங்கன்னா போதும், ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஓகே இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க் ஐஎஃப்எஸ்சி, இப்போ நாகர்கோவில் போடுவோம்.
நாகர்கோயில் போட்டாச்சா? ஓகே, நாகர்கோயில் போட்டாச்சு. ஸோ இதை வந்து அப்படி நான் இதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட், வேறு ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோட் ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஐஎஃப்எஸ்சி கிடச்சிச்சு, நம்ம இப்போ ஐஎஃப்எஸ்சியை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் கெட் ஐஎஃப்எஸ்சி கோட் இங்கே இருக்குது, அதே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஎஃப்எஸ்சி கொடுத்தோம்னா டேரெக்டாக டிஃபால்ட்டாக இந்தியன் பேங்க் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ ரெக்கார்ட் ஹேஸ் பீன் அப்டேட்டட். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி அதை ரீட் பண்ண போகிறதில்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. முடிஞ்சு போச்சு, உங்கள் அப்ளிகேஷன் இஸ் ரெடி. ஸோ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டாவது எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும்னா இங்கே போய் எடிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அங்கே வரும். இல்லையா, ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுனா சப்மிட் கொடுங்க, அவ்வளோதான். யுவர் ஸ்காலர்ஷிப் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேவையில்லாமல் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்தராக இதில் எதாவது கால் லெட்டர் எதாட்டா எதாவது இன்னும் உங்களுக்கு வந்துச்சு, மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் கிடச்சின்றதையும் உங்கள் குரூப்பில் போடுங்க கமெண்டில். ஸோ ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.